ஹலோ கைஸ், இன்னைக்கு இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்காட்டன் மெமரிஸ் பார்ட் 4 தான் வந்துட்டு பார்க்கலாம். சரி வாங்க, உங்க பசங்க டைரக்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், போன வீடியோல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் சேவ் பண்ணிருப்போம். ஆக்சுவலா போன வீடியோல இதுக்கு இதை தாண்டியே போயிருப்போம். இதை தாண்டி போயிட்டு ஒரு பெரிய பசில் ஒன்று இருக்கும், அதை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை ஜுவல்லரி பாக்ஸ்ல என்னமோ கொடுத்துருந்தாங்க, அதை வாங்கிட்டு திரும்ப ரிவர்ஸ்ல வந்து இந்த இடத்துல சேவ் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்ப இந்த ஷாட்கன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்குது, ஆனா ஓபன் பண்ண முடியல. இந்த கதவை என்ன பண்றதுன்னு தெரியல. கன்னு கொடுப்பாங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ண முடியல, வேஸ்ட்டு. ஏய், லாக்கடுன்னு தெரியும். சரி, அடுத்து இப்போ நம்ம எந்த பக்கம்டா வந்தோம்? ஆ, இந்த பக்கம் தான் வந்தோம். உள்ளே போனோடனே எதுவும் வந்துடாதுல? ஆ, ஓகே, எதுவும் வரல. எங்கே போக? இதுக்குள்ளே தான் போயிட்டு அந்த பசில் பண்ணோம். ஸோ இப்போ இந்த பக்கம் போகலாம். இங்கே ஏதோ ஒரு கதவு இருக்குது. ஓப்பன். அதை ஏன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுக்கல, ஒவ்வொரு டைம் லோட் ஆகுது. ஆஹா, இது என்ன, ஏதோ டார்ச்சர் பண்ணுறது மாதிரியே இருக்கு. இல்லை இல்லை, இது அந்த டென்டிஸ்ட்லாம் ஒரு சேர்ந்து உட்காந்து வச்சு ட்ரில்லிங் மிஷின் வச்சு பல்லுக்குள்ளே கடைவாங்களே, அந்த இடம் மாதிரி இருக்கு. ஓகே, வந்ததுக்கு எதுவுமோ கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் என்னமோ மின்னுது, என்னது? சிசர், சிசர் அதே தான். ஓகே, இப்போ இதை வச்சு என்ன பண்ணுறது? இது வெப்பனை எல்லாம் யூஸ் பண்ண முடியாதா? அப்படியே சிசர் வச்சு குத்துற மாதிரி என்ன நீங்கள்? ஆ, ஓகே, இப்போ வந்து வெளில போயிட்டு அடுத்து இன்னும் நிறையா ரூம் முடிச்சு. ஆஹா, எங்கடா வந்திருக்கேன்? டேய், எனக்கு நிறைய வேலை இருக்குடா, அங்கே ஏகப்பட்ட ரூம் இருக்கு, அங்கே போய் இதெல்லாம் செக் பண்ணணும். என்ன நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க? ஆ, என்ன எழுதியிருக்குன்னு கூட தெரியல. சரி, இது வேஸ்ட்டு வேஸ்ட்டு. சரி, அங்கே போவோம். இந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் பண்ணிக்கலாம், ஆனால் வீடியோ முடியல. ஆரம்பிச்சது 2 நிமிஷம் கூட ஃபுல்லாக இருக்காது. ஓகே, இங்கே ஏதோ டப்பா இருக்கு. டப்பா, ஓ, மியூசிக் பாக்ஸா? ஒரு பாட்டு போட்டு விடு. என்னது, நோ கிராங்க்? அப்போ எதுக்கடா வச்சுருக்கீங்க? தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்களா. ஓப்பன். என்ன இவ்வளோ பொறுமையாக ஓப்பன் ஆகுது? இது அந்த ரூம் தானே? என்ன எல்லாம் பறக்குது, என்ன பேலன்ஸே இல்லாமல் இருக்கு, எப்படி நிக்குது இதெல்லாம் ஆகாயத்துல? ஓகே, இது ஏதோ வெல்கம் பண்ற மாதிரி நிக்குது. யாருப்பா அது? மூஞ்சில துணி போத்திட்டு எங்கேயே கை கட்டுற? ஆஹா, என்னதுடா அது? ஐயோ, ஏதோ குட்டி பாப்பா டோன்ட் கில் மீன்னு சொல்லிட்டு என்னமோ வரைஞ்சிட்டு இருக்கு. ஒருவேளை இதுதான் அந்த பொண்ணா இருக்குமோ? என்னாச்சு பாப்பா? என்ன என்னமோ சொல்றாங்க, ஸ்டாண்டர்ட் ஓன் அட்டாக்கியோ அது? இது அட்டாக் பண்ணுவாடா? லைட் ஐயோ, லைட் ஆன் பண்ணக்கூடாதுன்னு அது மேலே ஆன் பண்றேன். லைட் ஆன் பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது, ரெண்டுமே பண்ணா இது வந்துட்டு நம்மளை அட்டாக் பண்ணுவோமா? ஓகே பாப்பா, நல்லா வரையணும் சரியா? நல்லா வரைஞ்சி பெருசாகி ட்ரா இதை எடுங்க. ஓகே, போகலாம். இப்போ அமைதியா பாப்பா, பொம்மையா? அந்த பொம்மைக்கு மூஞ்சில எவன்டா துணி போட்டு விட்டுது? சரி, இப்போ ஓடலாம் தான் நினைக்கிறேன், சவுண்டு கேட்டு வந்துடாதுல. சரி, அதாவது நம்பி போவோம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது அந்த மியூசிக் கிராங்க் ஹேண்டில் என்னமோ சொல்லியிருந்தாங்க, போட்டு விட்டு போட்டு விட ஒரு நல்ல பாட்டாக போடுங்க. ஓகே, ஆ, சத்தம் கேட்டு வந்துட போகுது. என்னடா இது, கண்ணு மங்களாவுது? ஓ, கண்ணு இல்லையா? ஆ, திரும்ப இங்கேயே வந்துட்டேன். பேக் டு த ஆஸ்திரேலியம். எங்கடா போனேன்? இப்போ எப்படிடா இங்கே வந்தேன்? அது என்ன இடம்டா இது? நோ வேர்னு போட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் செக் பண்ணியாச்சு. அடுத்து எந்த பக்கம் வந்தேன்? ஆ, இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். அடுத்து இங்கே எக்ஸிட் இருக்கு, உள்ள ஒரு ரூம் இருக்கு, அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு இதுக்கு, அது ஒன்று ஓப்பன் ஆகாது. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள நேரம் சைட்டாக இருக்கு, அதை போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக தான் எக்ஸிட்டுக்கு போனோம். ஓகே, இது என்ன ரூம், என்ன கொடுத்துருக்கீங்க? ஆஹா, இது வந்துட்டு ஐயோ, அது என்னமோ சொல்லுவாங்களே, ஜென்ரல் வார்டு மாதிரி இருக்கு. ஆனால் பேஷண்ட்டு தானே இருக்கணும், இதெல்லாம் எல்லாம் பொம்மையாக வச்சு இவனுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில், இது ஹாஸ்பிட்டல் தானே? ஆமாம், இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு பேஷண்ட் யாரும் வரமாட்டேங்கிறாங்க, பொம்மையாக வச்சு சமாளிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஓகே, மெடிக்கிட்டோன்னு மிக்க நன்றி, ஸ்மால் மெடிக்கெட் சம்திங் சிஸ்டர். நான் என்னது? ஓகே, பிளான் டு மீ கம்மு. 1008 ஃபைல் வச்சிங்கன்னா எப்படா படிப்பேன் எல்லாத்தையும்? சும்மா எங்கே இங்கே பொம்மையெல்லாம் காணா? என்ன ஒன்றுத்தையுமே காணா? ஆஹா, டேய், கதவு அடைச்சிக்கிட்டிங்கன்னா எப்படா வெளில போவேன்? அடேய், வெளியே விடுங்கடா. இப்போ பாதே, ஏய், வெளியே விடு. ஏய், உன்னத்தான் வழியோட, ஏய், வழியோட சொன்னா எங்க சண்டையோட பாப்போமா? இந்த வா, கொட்டுவாங்க, இந்த போடு மண்டையோட. இதுங்க சாவ மாட்டேங்குது ஒரு லெவலுக்கு மேல. ஆக்சுவலா அந்த பசில் நான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2 பொம்மை மட்டும்தான் வந்துச்சு, அது சாவடிச்சிட்டேன். கிலோ இன்னும் துடிக்குது துடிக்குது, சத்துப்போம். ஆ,
சாவடிச்சு கீழே விழுந்துருச்சு, திரும்ப எழுந்திருச்சு, அதோட தலையை எடுத்து அது உடம்புல மாட்டிக்கிட்டு திரும்ப எழுந்திருச்சு வந்துச்சு. அதுவாவே நல்ல வேலை இந்த பொம்மைலாம் அப்படி இல்லை. இப்போ வந்துட்டு இதையும் ஃபுல்லாக போய் பார்த்தாச்சு. இப்போ இந்த பக்கம் அது ஒன்று ஜாமை, இதுக்கு பார்த்தாலே தெரியுது இதுதான் ஓப்பன் ஆகும். ஓகே இதுக்குள்ளேயே போவோம். ஆஹா என்ன தண்ணியா அதுக்கு. ஓகே முத இந்த ரூம், இங்கே ஒரு ஃபைல், பார்க்குற இடம்லாம் ஏதாச்சும் ஃபைல தூக்கி தூக்கி போட்டுடுறாங்க. ஓகே ஏதோ டைரியமா நமக்கு எதுக்கு போ. அடுத்து இங்கே ஒரு ரூம் இருக்கு, நானும் ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னு தேடி தேடி பார்க்குறேன். என்னடா இது, ஒண்ணுமே இல்லை. இவனுங்க இப்படிலாம் வைக்க மாட்டாங்களே, ரூம் காலியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஃபைல தூக்கி போட்டிருப்பாங்க உள்ள. இங்கே எதுக்க பாத் டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் போயிட்டு ஓப்பன் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன், உள்ள ஒரே ஒரு அட்ரலின் ஷாட் மட்டும் தான் கிடச்சிது. இங்கே இது இங்கே என்ன ஒரு மெடிக்கிட் வச்சுருக்காங்க, சரியில்லையே இதுவே பெரிய மெடிக்கிட்டு. ஓ அம்மோ ரிவால்வர், அம்மோ ரிவால்வரை எங்கடா வச்சுருக்கீங்க, புல்லட்டை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஏதோ சவுண்டு கேட்குது. ஆஹா என்னமோ சவுண்டு கேட்குது, எவனோ தண்ணிக்குள்ளே இறங்கி வந்துட்டுருக்கான், எவனோ தண்ணிக்குள்ளே நடந்து வரான், அதனால தான் இங்கே தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க போகிறதுக்கு. ஆஹா யாராவது எதுக்கோ லைட் ஆஃப் பண்ணிடு, ஓடாத ஓடாத. அவன் இதே போயிட்டு இங்க ஒளிஞ்சிட்டு பாப்போம். ஆ அதே சேடம், இது என்ன அதோட ஹைட்டு அதிகமா இருக்கு. ஐயோ வருது, அதான் அட்டாக் பண்ண மாட்டாங்க, நம்ம இங்கே நிப்போம். லைட்டை மட்டும் தொட்டக்கூடாது, ஐயோ லைட்டை தொட்டக்கூடாதுன்னே தொட்டுட்டேனே. ஐயோ ஐயமா என்னமா பண்ற, ஐயோ ஏய் அடியே ஓடி, ஐயோ ஐயோ திரும்ப வருது, ஏமா 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 போமா, ஐ போய் தொல. ஓகே இங்கே வேறு படி இல்லை, அடிச்சுதான் ஆகணும். லைட்டை அடிக்கக்கூடாதுன்னு கரெக்டாக மூஞ்சிலே அடிச்சிட்டேன். ஏய் கிட்ட வராத, ஐயோ அடிக்கிறே அடிக்கிறே, ஏய் தொட்டு போ, ஐயோ அதாவது சேடம் வச்சு சேடம் எப்படி இல்லை இல்லை சேடம் அதை அடி ஒழுகுது காட்டுது. எம்மா ஏய் ஏக்கா ஏக்கா நல்லா அடிக்கா அக்கா, உன்னால் முடியுங்க்கா அக்கா, ஏக்கா ஏக்கா சூப்பர்க்கா சூப்பர்க்கா. ஐயோ ரொம்ப அடிச்சிடுச்சு இந்த சேடம். சரி ஹெல்த் எவ்வளோ இருக்கு, இன்னும் தேவனாச்சு வந்தீங்க அவ்வளோதான் ஹெல்த்து. ஆஹா நல்லா கம்மியாகிடுச்சு, ஒரு ஸ்மால் மெடிக்கிட் யூஸ் பண்ணுவோம் போதும், இது போதும். ஓகே எனக்கு இந்த ரூமே வேணாம், நான் வெளில போயிடுறேன். சே டார்ச் லைட் அடிக்கக்கூடாதுன்னு சரியாக அவன் மூஞ்சிலேயே அடித்தேன் பாது, அங்கே நிற்கிறேன் நான். ஓகே இங்கே இப்போ அவ்வளோதான், எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு, எக்ஸிட் வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இதுக்கு எக்ஸிட் தான், இங்கெல்லாம் எந்த ரூமும் இல்லை. ஓகே ஓப்பன், ஓப்பன் பண்ணால் ஒரு பிளாக் ஸ்க்ரீனு. ஆ ஸ்டேரா, ஏய் நான் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கேனே, ஒருவேளை இல்லையோ இது வேலை படிக்கட்டோ. ஆஹா இல்லை வேலை படிக்கட்டு தான். இது என்னடா பொம்மை மண்டல டிவியை சொல்லி வச்சுருக்கீங்க, பொம்மையை எவனோ கொடுதமாக கொண்டிருக்கான். ஓகே நம்மக்கிட்ட என்ன இருக்கு, ஒரு கத்தி ஒரு சிசரு ஒரு ஆஃபீஸ் கீ. ஆஃபீஸ் கீ எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியல எனக்கு, சத்தியமாக தெரியல. எல்லா ரூம்லையும் போய் போய் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே ஓப்பன் ஆகல. அப்போ எதுக்குடா அந்த சாவி இங்கே பாது, எல்லா இடத்துலையும் ஒரு ஃபைலை வச்சிடுறாங்க. சும்மா ஓப்பன் பண்ணிப்போம், ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நோட்ஸில் வந்துட்டு எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் குடிச்சு வைக்கணும், நம்ம நோட்ஸில் படிச்சிடலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் அன்லாக்கிங் த டோர் ஃப்ரம் த அசைடு சி திஸ் சைடு. ஏன் இந்த ரூ, ஆமாம் இந்த ரூம் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஓகே இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.